மேற்கு மேற்குவங்கம் மாநிலம் மால்டாவில் நடைபெற உள்ள பாஜக பேரணியில் கலந்து கொள்ள வரும் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துவிட்டது மாநிலத்தில் ரத யாத்திரை நடைபெறுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுவதுடன் மத நல்லிணக்கமும் பாதிக்கப்படும் என்பதால் இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என மம்தா அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இதையடுத்து ரத யாத்திரை நடத்த பாஜகவிற்கு உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது எனினும் மேற்கு வங்கம் முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்திக்கொள்ள அனுமதி கொடுத்தது இதனையடுத்து அமித்ஷாவின் பொதுக்கூட்டம் இருபதாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவிற்கு பன்றி காய்ச்சல் ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அந்த பொதுக்கூட்டம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது உடல்நலம் தேறி நேற்றைய தினம் அமித்ஷா வீடு திரும்பினார் மேற்குவங்கத்தில் ஐந்து இடங்களில் கூட்டங்கள் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள வரும் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் தரையிறங்க மாநில பாஜக சார்பில் மம்தா அரசிடம் அனுமதி கோரப்பட்டது எனினும் மாவட்ட நிர்வாகமோ மால்டா விமான நிலையத்தில் சில கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகிறது விமான ஓடுதளத்தில் மணல் கற்கள் தூசுகள் படிந்துள்ளன இதனால் இந்த வாரம் முழுவதும் விவிஐபிக்களின் ஹெலிகாப்டர் மால்டா ஓடுதளத்தில் தரையிறங்க அனுமதிக்கப்படாது என தெரிவித்துவிட்டது ஆனால் பாஜகவோ இது திட்டமிட்டே மறுக்கப்படுகிறது என கூறியுள்ளது மேலும் மால்டா விமான நிலையத்தில் உள்ள ஓடுதளத்தில் ஒரு துளி தூசி கூட இல்லை இது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியால் மம்தா அரசு அனுமதி மறுக்கிறது என பாஜக புகார் கூறுகிறது இதனால் வங்கதேச எல்லையில் உள்ள ஹெலிபேட்டில் ஹெலிகாப்டரை நிறுத்த எல்லை பாதுகாப்பு படையினரிடம் பாஜக அனுமதி கோரியுள்ளது